அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லோரையும் மீட்கும் பொருள் ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 599 முதல் 603 வரை. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஈசு கிரயம் தந்து மீட்டல் ரிடம்ஷன் என்ற பொருள் மூலச் சொல்லில் இடம்பெறாதிருந்தும் தவறுதலாகவும் வஞ்சனையாகவும் ரிடம்ஷன் என்ற இவ்வார்த்தையே அநேக இடங்களில் மொழியாக்கம் செய்துள்ளனர் என்பதை வாசகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே நமது நோக்கம். நமது கர்த்தர் மறித்து தன்னையே ஈடுபலியாக செலுத்தியதின் மூலம் உலகத்தை விலைக்கிரயமாக்கிக் கொண்டதை மறுத்து விடுதலை செய்தல் டெலிவர் என்ற பொருளுடைய வார்த்தையை உபயோகிக்காமல் ரிடீம் என்ற ஆங்கில வார்த்தையை மேற்கண்ட வசனங்களில் உபயோகித்திருக்கின்றனர். இவ்வாறு மொழிபெயர்ப்பாளர்கள் செய்த தவறுகளை கண்டறிந்து சரியான பொருள் கொள்ள வேண்டுமானால் அவ்வார்த்தையின் மூல மொழி சொல்லையும் அதன் சரியான அர்த்தத்தையும் அறிய வேண்டும். புதிய ஏற்பாட்டினை எழுதியவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு மனுக்குல சங்கதியார் அனைவரும் விலையே பலி செலுத்தப்பட்டதன் மூலம் விலைக்கு வாங்கப்பட்டனர் என்ற கருத்தை தெளிவாகவும் உறுதியாகவும் அநேக இடங்களில் குறிப்பிட்டுள்ளனர் என்பதை நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கின்றோம். வியாபார ரீதியான பரிமாற்றம் அல்லது ஒரு பொருள் வாங்குவதற்கு ஈடாக தரக்கூடிய மற்றொன்று என்று பொருள் கொள்ளுவதற்கு தேவையான ஆதாரங்களை வேதாகமத்தில் அவர்கள் உறுதியிட்டு எழுதியுள்ளனர். வேறு சில இடங்களில் விடுதலை என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை டெலிவரன்ஸ் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஈட்டுக்கிழைய பலியின் மூலமாகத்தான் ரேம்சம் மீட்பு சாத்தியமாயிற்று என்ற கூற்றினை நாம் ஏற்கனவே எடுத்து காண்பித்திருக்கின்றோம். ஆண்டி நியூட்ரான் ஈத்து கிரயம் மீட்பு இவ்விதமாக நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பளித்தது என்பதற்கு இவ்வாக்கியங்களே போதுமான ஆதாரங்களை தாங்கியுள்ளது. நமது மீட்பர் தமது சொந்த ஜீவனை கொண்டு தமது விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் இவ்வுலகத்தை விலைக்கிரயமாக்கிக் கொண்டார் என்று வேதாகமம் வெளியரங்கமாக சாட்சியிடுகிறது. இதன் மூலம் தேவ பிள்ளைகள் தங்கள் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேலும் மரண தண்டனையாகிய சாபத்தை நீக்குவது தேவ நீதிக்கு விரோதமானதல்ல, மாறாக தேவ நீதியின் பரிபூரணமாகிய அன்பை நிறைவேற்றுவதாக உள்ளது. மேலும் தேவ நீதியானது மாறாதது, எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றியே தீரும் என்பதற்கு மனுக்குல மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயமே சான்று பகர்கின்றது. தேவ அன்பும் நீதியும் ஒன்றோடொன்று இசைவாய் இணக்கமாய் செயல்பட்டு வருகிறது என்ற நம்பிக்கையை இது ஏற்படுத்தி இருக்கிறது. இதே முறைமை தொடர்ச்சியாக அகில உலகையும் என்றென்றும் ஆண்டு கொள்ளும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக ஏற்றுக்கொண்டு பிதாவினிடத்தில் ஒப்புரவாக விரும்புகிறவர்களின் பாவம் சாபம் ஆகியவை நீக்கப்பட்டு ஒப்புரவு நிறைவேற்றப்படும். அவ்வாறு கீழ்ப்படிய மறுப்பவர்கள் தேவ கிருபையை புறக்கணித்து விடுவதால் இரண்டாம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஏனெனில் தேவனுடைய கோபம் அவர்களிலேயே நிலைநிற்கும். அப்போஸ்தலர் 3:23, யோவான் 3:36, வெளிப்படுத்தல் 22:3. தேவனுடைய அன்பும் நீதியும் எப்படி இசைவால் பொருந்தி மீட்கப்பட்டவர்களாகிய நம் பாவங்களை மன்னித்தது என்பது பிரதானம் அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே பிரதானமாகும். ஏனெனில் தேவதயவை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற அத்தனை பேருக்கும் இலவச கிருபையின் பரிசாக இது அறியப்பட்டது. நாம் இதனை விலை கொடுத்து வாங்க முடியாது. மேலும் இக்கிருபைக்கு ஈடாக தேவனுக்கு எதையும் கொடுக்கவும் முடியாது. இது தேவ கிருபையாக நமக்கு அளிக்கப்படுகிறதென்றால் ஏன் கஷ்டப்பட்டு சத்தியத்தை ஆராய வேண்டும்? ஏன் இக்கிருபையை இயேசுவின் மரணமாகிய விலைக்கிரயத்தை கொடுத்து பெறப்பட்டது என்ற உண்மையை நமக்கு அறிவுறுத்த தேவன் ஆவலாய் இருக்கிறார்.
போன்ற கேள்விகள் எழுகின்றன. இது போன்ற கேள்விகளுக்கு நாம் அளிக்கும் பதில் என்னவெனில், நாம் அவரையும் அவருடைய திட்டங்களையும் அவரது கட்டளைகளையும் அவைகளின் இசைவையும் செயல்பாடுகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இப்படியாக விளக்குகிறார் என்பதே தேவன் பாவத்தை அனுமதிப்பதாக தீர்மானமாய் உரைக்கவோ பாவத்தை அனுமதிக்கவோ மன்னிக்கவோ செய்து பாவத்திற்கான தம் தீர்ப்பை ஒருபோதும் ஒதுக்கி வைக்கவோ முடிவுக்கு கொண்டு வரவோ இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். தமது நீதி நித்திய நீதி என்று நாம் உணர வேண்டும் என அவர் விரும்புகிறார். இதில் எல்லாமும் ஐயம் கிடையாது. தாம் மனுகுலத்தின் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தாம் நீதியாக கொடுத்த தண்டனை தீர்ப்புக்கு முரணாக நடக்க மாட்டார் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மீட்கும் பொருளில் பலன்களை ஏற்றுக்கொண்டதனால் மட்டுமே அவர் ஒரு பாவியின் பாவத்தை ஒதுக்கி வைத்து தேவநீதியாகிய தண்டனை தீர்ப்பிலிருந்து விலக்கு அளிக்க கூடும். மனிதன் பாவம் செய்து மரண தீர்ப்பை சம்பாதித்து மரணத்தை தழுவிக் கொண்டான். ஆகவே அன்பும் கருணையும் மனுகுலத்தின் தந்தையாகிய ஆதாமுக்கு பதிலீடு செலுத்தி அவனை மீட்பதை தவிர வேறு நம்பிக்கை எதுவும் இல்லை. அப்படி ஆதாமுக்காக பதிலீடு செலுத்துபவர் நாம் முன்பே பார்த்தபடி ஆதாமுக்கு ஒப்பாக பரிபூரண மனித சுபாவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பதிலீடு செலுத்துபவர் பாவம் சாபம் கோபம் இவற்றிற்கு உட்படாத பரிசுத்தராக கரைகரையற்றவராக பாவத்திலிருந்தும் பாவிகளிலிருந்தும் விலகி தனித்திருப்பவராகவும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும். ஆதாம் வீழ்ச்சியடைவதற்கு முன்பிருந்த பரிபூரண நிலையை உடையவராகவும் இருக்க வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு மாம்சமான போது பாவ மாம்ச சரீரத்தை உடையவராக அல்லாமல் பரிசுத்த நிலையில் கரைகரையற்றவராக பாவிகளிலிருந்து விலகி தனித்திருப்பவராக காணப்பட்டார் என்று முன்னரே பார்த்தோம். கிறிஸ்து இயேசு இவ்வாறாக பரிபூர்ண சுபாவமுடைய மனிதனாக ஆதாமுக்கு சரிநகரான சாயலை உடையவராக இருந்ததினால் நமது நிமித்தமாக ஈடுபலி செலுத்தவும் மீட்பர் என்கிற அந்தஸ்தை அடையவும் தகுதியுள்ளவராகிறார். அவர் ஆதாமின் பின்சந்ததியாராகிய முழு மனுகுலத்திற்கும் சேர்த்து தனது ஜீவனையும் மனிதனுக்குள்ள அனைத்து உரிமைகளையும் இழந்து விலைக்கிரயம் செலுத்தினதினால் மனிதனின் தார்மீக உரிமைகள் அனைத்தின் மீதும் அதிகாரம் பெற்றவராகிறார். எனவே ஆதாமினால் இழந்து போன அனைத்தையும் இவர் மூலம் பெற முடியும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இவ்வுலகத்தில் இருந்த போது ஞானஸ்நானம் பெற்று மனிதனுக்காக தனக்குள்ளதெல்லாவற்றையும் கொடுத்து தியாக பலி செலுத்தினார் என்று முன்னரே பார்த்தோம். தான் பிரசங்கித்த இடங்களில் எல்லாம் இதை குறித்து போதித்தேர்ந்தார். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். மத்தேயு 13:44 வசனம். இங்கு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கொண்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிற மனிதனாக நமது ஆண்டவர் தன்னை கூறிக்கொள்கிறார். இங்கு நிலம் உலக மனுக்குலத்தையும் பூமி முழுவதையும் குறிக்கிறது. எபேசியர் 1:14 வசனம். இவ்வுலக மனுக்குலத்தாரிலிருந்து நமது கர்த்தர் ஒரு புதையலை காண்கிறார். தீர்க்க தரிசனமாக ஈட்டுக்கிரைய பலியினால் கிடைத்த மீட்பின் பலனை இங்கு குறிப்பிடுகிறார். பாவம் சாபம் ஆகியவைகளில் கட்டுண்டு இருந்தவர்களில் ஒரு சிலர் மீட்கப்பட்டு தேவனுடைய புத்திரர் என்கிற புத்திர சிவிகார நிலைமையை அடைவதை, அதாவது சுவிசேஷ யுகத்தில் திருச்சபையார் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு வழிநடத்தப்படுவதையும், வரவிருக்கிற யுகா யுகத்தில் உலகத்திலிருந்து தகுதியுடையவர்கள் என தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கப்படுபவரை குறித்து இங்கு குறிப்பிடுகிறார். இந்த பொக்கிஷத்தின் பொருட்டுதான் நிலமானது விலைக்கு வாங்கப்பட்டது. 1000 வருட அரசாட்சி காலம் முடிவடையும் போது ஈடுபலியின் முழு வெற்றியும் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டதன் முழு பலனும் நிறைவேற காண்போம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நமது கர்த்தர் அந்நாளில்
அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனம் என்கிறார். ஆனால் கர்த்தர் தன் ஜீவனையும் தனக்கிருந்த எல்லாவற்றையும் இருந்து இவ்வுலகை விலக்கி வாங்கியதின் பலனை கண்டு பூரிப்படைவார். இதனை தொடர்ந்து வரும் மனிதனுக்காக என்ன ஈடுபலி செலுத்தப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 63 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.